தமிழ்நாட்டில் பல புகழமைச்சர்களை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, மூன்று முறை அண்ணன் ஓபிஎஸ் மரியாதையாக இருந்தார்கள் முதலமைச்சராக. ஆனால் முதலமைச்சர் என்ற தகுதியே இல்லாத ஒரு நபர் இருந்தார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான். நம்பிக்கை துரோகி, நம்பியவர்களை நடாற்றி விடக்கூடியவர், ஒன்று கோடி தொண்டர்களை தன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக இந்த இயக்கத்தை அழிக்க பார்க்கின்றார்.